ரிஷபராசி நண்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டீங்கன்னா வரவுகளுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தரை வச்சு காம்பன்சேட் பண்ணிடுவேல. அதாவது இன்னைக்கு ஒரு செலவு பண்ணிவிட்டால் அடுத்த நாள் பார்த்துட்டோம்னா அதை வரவா ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற யோசனை, இந்த செலவை இனிமேல் பண்ணப்படாதுங்கிற சிந்தனைகள். முந்தி செலவு பண்ணி செலவு பண்ணி கடைசியில் மிச்சமானது ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் யோசிச்சு பண்ணிக்கணும், எனக்காக இல்லை, மனைவிக்காக, குழந்தைக்காக, மனைவியாக இருந்தால் கணவருக்காக, குழந்தைக்காக, குடும்பத்திற்காகங்கிற சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழிலோட மன சிந்தனைகள்லாம் வெற்றியாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு கால் சம்பந்தமான உபாதை இருந்துருக்கிறவாளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாளாக நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் சார், இப்போ தான் கோயிலுக்கு போகிறதில்ல, அது விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ மாறி இருந்துருக்கு, இடையில முட்டே போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் வரலாம். திருப்பியும் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பசு பக்ஷிக்கெல்லாம் பார்த்து அதுக்குண்டான மருத்துவம், உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவீங்க. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்கள்.